இந்த கொள்ளேருக்கள் நிறுவ ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவரை பற்றி நாம் வாசிக்கிறோம் ஐந்து ஏழிலே எபிரேருக்கு நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அங்கே ஆண்டருடைய ஜெப வாழ்க்கையை பற்றி தான் நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் செய்த எத்தனையோ விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் ஊழியம் அவர் வாழ்ந்த ஜீவியம் அவருடைய முழு வாழ்க்கையும் பார்த்த மாதிரி சொன்னால் ஒரு அப்பலுக்கு இல்லாத பூரணமான பரிசுத்தமான ஆஹ் வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது இருந்தது எனவேதான் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவரையே பலியாக கொடுக்கிற அளவிற்கு அவர் அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார் இதற்கெல்லாம் பின்னணியில் இருப்பது என்ன இதற்கெல்லாம் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் தேவகுமாரனா இருந்தார் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள் ஆமாம் அவர் தேவகுமாரன் தான் ஆனால் இந்த பூமியிலே அவர் எழுந்த பொழுது அவர் நம்மை போல மாம்சத்தில் இருந்தார் ஆகவே அவருக்கு வந்து இப்ப நமக்கு இப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கிடைக்கவில்லை நாம் பரிசுத்தாவியினாலே மறுபடியும் பிறக்கிறது போலவே அவரும் ஆவியினாலே பிறந்தார் மரியாலின் வயிற்றிலிருந்து நாம் ஞானஸ்தான் எடுக்கிறது போலவே அவரும் ஞானசான எடுக்கிறார் நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கிறது போலே அவருக்கும் பரிசுத்தாவினால் தாவினால் அபிஷேகம் பெற்றார் இதை தவிர வேறு சப்போர்ட்டு அவருக்கு என்ன இல்லைன்னு கேட்டால் தேவன் அந்தரங்கத்திலே அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார் நம்மை விட அப்படின்னு எதுவுமே கிடையாது இதை முதலாவது நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்துவர்கள் தங்களுக்கு சரியான விசுவாசம் இருக்கிறது போல நடிக்கிறார்களே தவிர அவருடைய வாழ்க்கை பார்த்தால் அது உண்மையான விசுவாசமாக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா அவருக்கு அவருக்கு பிதா அதாவது அவரை வைத்து நம்மை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்று இன்னொன்று நம்மை வைத்து அவரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கலாம் நமக்கு இன்றைக்கு தேவன் என்னவெல்லாம் செய்கிறாரோ இதை தவிர வேற எதையுமே ஆண்டோரு கிறிஸ்துவுக்கு செய்யவில்லை அவர் அப்படி செய்திருப்பார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லி விடலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தான் தனியா பிதாவானவர் தனி சப்போர்ட் கொடுத்தாரு அதனால நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தீங்க நாங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்க எங்க என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றி சீசராயிருங்கள்ன்னு சொல்றதெல்லாம் சும்மாங்க சும்மா நீங்களும் சொன்னீங்க நாங்களும் கேட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு என்ன செய்து விடலாம்னு கேட்டா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் அவர் பாட்டுக்கு சொல்லுவாருங்க அது ஏதோ சில முழு நேர ஊழியக்காரர்களுக்கு தான் அது பொருந்தும் மற்றவர்களுக்கெல்லாம் பொருந்தாது அல்லது ரத்த சாட்சிகளுக்கு தான் பொருந்தும் நமக்கு பொருந்தாது அப்படின்னு இன்றைக்கு சாத்தான் எல்லாரையும் அப்படி வஞ்சித்திருக்கிறான் ஆனால் அப்படி இல்லவே இல்லை தேவனிடத்திலே தேவனை அறிகிற அறிவு என்று நாம் பேசுகிறோம் தேவனை அறிகிற அறிவிலே ஒரு அறிவை நம்ம எல்லாரும் தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும் அது என்ன அறிவு தெரியுமா தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லவே இல்லை ஒரு கூட தேவன் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே தம்முடைய குமாரனுக்கு நமக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் தம்முடைய குமாரனுக்கும் செய்தார் தேவன் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ளவரே கிடையாது இந்த ஒன்றை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியமானது இன்னும் இருக பற்றி பிடிக்கப்படும் எனவே அப்படியானால் இப்ப நீங்க நாம் யோசிக்கலாம் இப்ப என்னை போலதான் இருந்தாரா என்னை போலதான் சோதிக்கப்பட்டாரா அப்படின்னா அது பெரிய வம்பாச்ச அப்படி இருந்து கொண்டு எப்படி ஒரு தடவை கூட அவர் பாவமே செய்யலையே ஒரு தடவை கூட பாவமே செய்யல அது அந்த அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கேட்டா நம்ம இப்பொழுது கேட்டது போல அவருடைய மரணத்தை பாவ பரிகார பலியாக அவருடைய ரத்தத்தை நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக பயன்படுத்துகிற அளவிற்கு அவர் இருந்தார் இது என்ன இப்படி எல்லாம் நானு தான் வாழ்க்கை வாழ்றேன் வாரத்துல ரெண்டு நாள் நல்லா நடக்கிறேன் அப்புறம் ரெண்டு நாள் பாவம் செய்றேன் அப்புறம் ஆண்டவரே மன்னியும் சொல்லிக்கிறேன் ஆஹ் எல்லாரும் இருக்கிறதானுங்க நம்ம அடிக்கடி தவறுறோம் தானே எழுதி இருக்குது அப்படின்னு நாம் பேசுவோம் என்று சொன்னால் கிறிஸ்து அப்படி பேசியிருப்பார் என்று சொன்னால் அவரை என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டா நமக்கு நாம் எல்லாரும் இன்றைக்கு நரகத்தில் தான் இருப்போம் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது அவர் அவர் அப்படி வாழ்ந்தபடினாலே அவருடைய அவரை அவருடைய ரத்தத்தை அவருடைய சைரத்தை பாவத்தை போக்குகிற பலியாக ஆண்டவர் எடுத்தார் பரலோகப்பிதா அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் கேட்டா என்னை போல இருந்தார் என்னை போல சோதிக்கப்பட்டார் என்னை விட அவருக்கு வேற சப்போர்ட் உதவி எதுவுமே அவருக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ அது நேர்மையான மனுஷன் சொல்லுவான் அது ரொம்ப பிரச்சனையாயிடுச்சே இந்த உலகத்திலே இந்த மாம்சத்திலே சாத்தான் இருக்கிற இந்த உலகத்திலே சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே அது பெரிய பாடு ஆயிடுச்சு அது அப்படின்னு நேர்மையான மனுஷன் அதை சொல்லுவான் ஆமா நேர்மையான மனுஷன் அதை சொல்லுவான் அப்படியானால் அப்ப அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படி அவர் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த ஐந்தாம் அதிகாரத்தை பாருங்கள் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரத்திலே இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை பற்றி பிடிக்க வேண்டும் இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒன்று பேதிரு மூன்றாம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை செவோர சொல்ல ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட அவர் பாவம் செய்யவே இல்லை அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை இவைகள் எல்லாம் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்னு கேட்டா இருக பிடிக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தை அப்படி பிடிக்கப்படாமல் இது போன்ற வசனங்களாலே பிரிக்கப்படாமல் தோல்வி அடைந்தவர்களுடைய சரிதைகள் நமக்கு ஆறுதலா இருக்க கூடாது அது தாவியம் தானே பாவம் செஞ்சாருங்க அவரு பொய் சொன்னாரு அவர் கொலை செஞ்சாரு பழைய ஏற்பாட்டுல எத்தனை பேரு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆறுதலா இருக்க கூடாது சபையிலே ஆறுதல் என்றால் என்ன சவொரு சொல்ல இன்றைக்கு பொய்யான ஆறுதல் பிரசங்கிக்கப்படுகிறது மெய்யான ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டா இதிலிருந்துதான் வர வேண்டும் பாவம் செய்யக்கூடாது பாவம் அவருடைய வாயிலை வஞ்சனை இல்லை அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு அதற்காக நிற்கிற மனுஷனுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லலாம் அதனாலே அவனுக்கு உண்டாகிற பாடுகளுக்காக அவனை தேற்றலாம் அவனை ஆறுதல் படுத்தலாம் அப்படி இல்லாம சும்மா இஷ்டம் போல நடந்துகிட்டு நான் கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா மொத்த கருத்துல ஆண்டவர் கொண்டு வந்த அந்த நோக்கம் சிதைந்து கிடக்கிறது அந்தரங்கத்திலே வெளிரங்கமாக என்ன வேணாலும் நடக்கிறது ஊழியம் நடக்கிறது ஆராதனை நடக்கிறது சத்தங்கள் இன்றைக்கு சபையிலே கிறிஸ்தவ சபைகளிலே போடுகிற சத்தத்தை வெளியில் இருக்கிற ஜனங்கள் சகிக்க சகிக்க முடியாத அளவுக்கு ஆகிவிடுகிறது கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் ஏன் அவர்கள் போடுகிற சத்தம் வெறும் வெண்கல சத்தம் அது வெறும் சத்தம் சோறு சொல்லே இது அல்ல ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் அவன் பாவம் செய்யவில்லை அப்படிங்கிறதான் வெளிரங்கமா இருக்க வேண்டுமே தவிர சத்தம் அல்ல சத்தம் வேண்டும் தான் ஆண்டவரை பலத்த சத்தத்தோடு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது அங்கே நடக்கிற அந்த ஆராதனையினுடைய சத்தம் பெருவில் அரிச்சலை போல இருந்ததாம் ஆமாம் அது இருக்கும்தான் ஆனால் உள்ளே போய் பார்த்தால் எலும்பு கூட ஒன்றும் இல்லை வெளியிலே பார்த்தால் சத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன இல்லை அது ஒரு வஞ்சனை ஆகவே இது போன்ற வார்த்தைகளாலே சரி அப்போ இயேசுக்கு என்னதான் ரகசியம் அவருடைய வாழ்க்கை நுந்த ரகசியம் அப்படின்னா இதுதான் ரகசியம் இந்த வசனத்துல என்ன வாசித்தோம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அவர் முப்பத்தி மூன்று வருஷங்கள் வாழ்ந்தார் அந்த நாட்களில் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதான் அந்த நாட்களில் அவர் என்ன செய்தார் அப்படின்னா அவர் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி அப்படின்னா தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி அப்படின்னு கேட்டால் அவர் எந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் ஜபித்தார் அல்லது தேவன் எந்த மரணத்திலிருந்து தன்னை தன்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அவர் அவர் ஜெயித்தாரு அது எந்த மரணம் சரீர மரணமா அப்படின்னு கேட்டா சரீர மரணத்தை அவர் பயப்படவே இல்லை சிலுவைக்கு போகும்போது போவதற்காக அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது மனுஷு குமாரன் பாயிலின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் அவரை இப்படி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பேதர் வந்து அவரு என்ன செய்யறாருன்னா ஆண்டவரே இது உங்களுக்கு நீங்க நூறு வயசு வரைக்கும் வாழணும் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து நீங்க நல்லா இருக்கணும் அதனால உங்களுக்கு இது சம்பவிக்க கூடாதே அப்படின்னு சொல்லுவார் அப்ப சொல்லுவார் எனக்கு போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவார் ஆண்டு ஒரு சரீர மரணத்தை பற்றி பயப்படவே இல்லை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்களே அதை குறித்து பயப்படுகிறது இல்லை இன்றைக்கு நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் போய் பாருங்கள் ஒரு பனிக்கட்டியிலே நிற்க வைத்து நீ மறுதளித்தால் உன்னை என்ன செய்கிறோம் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படும் பொழுது நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பனிக்கட்டியிலேயே செத்து போனவர்கள் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எத்தனையோ சாட்சிகள் நம்மத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சரீர மரணத்திலிருந்து என்னை 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 விடுதலை செய்யும் என்னை ரட்சியும் என்று அவர் ஜெபித்திருக்கவே மாட்டார் மாறாக மரணம் என்றால் என்ன அப்படின்னா ஆதியாம் புஸ்தகத்திலே ஆண்டவர் முதல் முதலாக அவர் மரணத்தை குறித்து பேசுகிறார் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலேயே மரணத்தை குறித்து பேசுகிறார் என்ன என்னங்க நல்ல நல்ல நாள் அதுமா நாவிலே கரி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஆரம்பம் நல்ல ஆரம்பத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அபசுகுணமா நீங்க பேசுறீங்களே அப்படின்னா இல்ல ஆண்டவர் வந்து அபசகுணமெல்லாம் பேசுறவரல்ல உனக்கு இருக்கிற ஆபத்தைத்தான் சொல்லுகிறார் அவர் ஆதியாம் புஸ்தகத்திலே அந்த இரண்டாம் அதிகாரத்தை பாருங்கள் ஆதியாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் கடைசியிலே மனுஷனை சிருஷ்டித்தார் ஒரு பூரண அழகோடு கூட தோட்டங்கள் இருக்கிறது மிருகங்கள் இருக்கிறது பறவைகள் இருக்கிறது ஒரே அற்புதம் அதிசயம் ஆனந்தம் அந்த காலத்துல எல்லாம் இப்பொழுது இருக்கிறது போல மிருகங்கள் மனுஷனை பார்த்து பயப்படாது அதனால சிங்கம் ஒடியாந்து நக்குது புலியோடியாந்து நக்குது ஆணையோடியாந்து ஆதாம அப்படியே இந்த பரடி கொடுக்குது ஒரே அற்புதம் தான் அந்த தோட்டத்துல அதிசயம் அப்படிப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்ட சந்தோஷத்தாளை குழி கு கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவர் சிலர் பதினாறாம் வசனத்துல தேவநாய கருத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மைதி அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளிலே என்ன செய்வாய் சாவாய் ஆண்டவரே சாகிறதுக்கா இத்தனை வேலை பண்ணி இத்தனை சிருஷ்டிப்பை உண்டு பண்ணி இத்தனை காரியங்களை பண்ணி மனுஷன் சாவதற்கா பண்ணினீர் அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி இல்ல சரீர மரணத்தை கொடுப்பதற்காக அவர் அப்படி சொல்லவே இல்லை அப்படியானால் அவர் மரணம் என்று சொன்னது எதை சொன்னார் அப்படின்னு கேட்டா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளே சாவாய் அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருக்கிற அந்த ஆவிக்குரிய தொடர்பு அந்த தெய்வீக தொடர்பு அது என்ன செய்துவிடும் கேட்டா அதுக்கு மரணம் வந்துவிடும் அதற்கு மரணம் வந்துவிடும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் எனவேதான் பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீ கொலை செய்யறது அது செய்யறது செய்யறது அப்படிங்கறதல்ல பாவம் பாவம் என்றால் என்ன அதற்கு என்ன விளக்கம் என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு கேட்டா எதெல்லாம் தேவனை விட்டு என்னை பிரிக்கிறதோ அல்லது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து என்னை எதெல்லாம் பிரிக்கிறதோ அது ஒரு டிவி நிகழ்ச்சியாய் கூட இருக்கலாம் அது ஒரு சாதாரண சாதாரண காரியமாயிருக்கலாம் ஆனால் எதெல்லாம் எதெல்லாம் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதோ அதுதான் பாவம் இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம் என்ன அப்படின்னு கேட்டா இது என்னங்க நன்மை தீமை இப்ப நிறைய கிறிஸ்துவர் அல்லாத புறஜாதிகள் நம்மை கேட்கிற கேள்வி வந்து இந்த கேள்வி கேட்பார்கள் புத்திசாலிகள் ஏனங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா இப்போ அதாம் வந்து இந்த பழத்தை ரெண்டு பழம்னு சொல்றீங்க அந்த ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இன்னொருத்த சாப்பிட்டாருன்னு சொல்லி அவரை அதன் மூலமா பாவம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா இன்னும் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது என்னங்க ஒரு பழத்தை சாப்பிடலாம் என்னங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்கிறார்கள் அதனால அது புரியாது அதை சொல்லி புரிய வைப்பது கடினம் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா தேவன் இல்லாமல் மனுஷனாகவே வாழ்கிறது மனுஷனாகவே நன்மை தீமை என்று அறிந்து வாழ்வது தேவன் இடத்திலயோ தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் பாவம் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை புசித்தால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன செய்யாது உறவு இருக்காது மற்றபடி இப்போ ஆதாமை ஆண்டவர் ஆதாம் அந்த பாவத்தை செய்தான் அதற்கப்பறம் அவன் என்ன வாழலைன்னு நினைக்கிறீங்களா அவன் நன்றாய் வாழ்ந்தான் குழந்தைகளை பெற்றான் இருக்கிற வருஷம் பூராவும் குழந்தைகளை பெற்று வாழ்ந்தான் வேற வேலை செஞ்சிருப்பானா தொழில் செஞ்சிருப்பானா ஒர்க்ஷாப் நடத்திருப்பானா எல்லாம் நடந்துதான் செய்யுது ஆனா என்ன நடக்கல என்ன இல்லைன்னு கேட்டா ஆதாமுக்கும் தேவனுக்கும் அதற்கப்புறம் தொடர்பு இல்லை ஆமா இப்ப பாவம் என்றால் என்னன்னு கேட்டா தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து என்னை பிரிக்கிறது எதுவாக இருந்தாலும் அது பாவம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பற்றி சரி ஆத ஆதாமை விட்டுவிடுவோம் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் அந்த ஜனங்களுக்காக அவர் பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்து அவர்களை எப்படி நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தாரோ அதே போல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்குரிய ஸ்தானத்திலே அவர்களை அவர் தாட்டி அதற்கப்புறம் அவர் என்ன சொல்லி என்ன என்னன்னா இனிமேல் வந்து நீங்க தான் என்னுடைய சொந்த ஜனம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தான் என்ன செஞ்சார் சொன்னார் ஆனால் அவர்கள் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படியே இருந்ததா அப்படின்னு கேட்டா ஏசையா ஐம்பத்தி ஒன்பது சாரி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏசி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பின்னணியை பார்த்தோம்னு சொன்னால் அது பயங்கரமான பின்னணி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனாலே அடையாள அற்புதங்களை ருசித்தவர்கள் வானத்தின் மன்னாவை ருசித்தவர்கள் அப்படிப்பட்ட சந்ததியிலே வந்த ஜனங்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார் ஐம்பத்தொன்பது ஒன்னு ரெண்டுல இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குருவி இல்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க ஆண்டவருக்கு காதே கேக்குறது இல்ல போல நாங்க வந்து கத்தி கத்தி ஜோபம் பண்றோம் ஆனா ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார் அவரு காது கேட்கல அல்லது அவர் அவர் ஏதோ அவருக்கு அவரோட கையில எல்லாம் இப்ப அந்த காலத்துல இருந்த மாதிரி வல்லமை எல்லாம் கிடையாதுங்க அந்த காலத்துல ஓங்கி புயத்தினாலும் பராக்கிரமம் செய்தார் இந்த காலத்திலே அவருடைய கையில எல்லாம் ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் நினைத்தார்கள் ஏன்னா தேவனை குறித்த அறிவு உணர்வு தொடர்பு அந்த நாட்கள்லேயே கிடையாது ஆண்டவர் சொல்றார் இப்படி பொதுவா நீங்க பேசிட்டு போகலாம் பொதுவா நீங்க பேசலாம் ஆனால் உண்மை என்னன்னு ஆண்டவர் சொல்றார் ரசிக்க கூடாதபடி என்னுடைய கை என்ன இல்லை என்னுடைய கையெல்லாம் குறுகி போகல நான் அப்படியேதான் இருக்கிறேன் நான் அப்படியேதான் இருக்கிறேன் என்னுடைய காதல்லாம் என்ன இல்லை என்னுடைய காதலா செவிடாகல நான் எனக்கு நல்ல காது கேட்க தான் செய்யுது அப்படி இருந்தும் உங்களை பார்க்க முடியவில்லை உங்களை கேட்க முடியவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுடைய பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்கிறது பிரிவினை உண்டாக்குகிறது இவர்கள் யார் இவர்கள் ஆப்ரஹாமின் சந்ததி யார் இசிறவியலர் வாக்குத்தம் இவர்களே ஆராதனைகள் இவர்களுடையது ஆராதனையை துவக்கி வைத்ததே இவர்கள் தான் ஆனால் இப்பொழுது இவர்கள் ஆராதிக்கிறார்கள் அதை அவர் கேட்க மாட்டேன் என்கிறார் ஆமா ஏன் கேட்டா பாவம் இப்ப பாவம் வந்து சவர் சொல்லு இப்ப ஆவிக்குரிய மரணம் என்றால் அதை விலகி கொண்டோமா இப்ப இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஆனார்கள் எப்படி ஆயிருந்தார்கு கேட்டா அவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் ஆனால் ஆவிக்குரிய மரணத்திலே இருந்தார்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் என்ன இல்லை தொடர்பே இல்லை ஆனா அவர்கள் என்ன செய்யறார்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அவர்கள் நன்றாக இல்லை ஆனால் வெளிப்படையாக அவர்கள் எதையோ பேசினாங்க ஆண்டோர் பேர்ல குறை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க தங்களுடைய அக்கிரமத்தை அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனா அங்க அவர் சொல்றாரு பாருங்க நான்காம் வசனத்துல மூன்று நான்குல ஏனெனில் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய் பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அங்கே பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கழகமாகவும் பேசினோம் கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம் நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியில இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் நினைச்சி விட்டது போய்விட்டது இப்படியெல்லாம் தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட அவர் பேசுவதை அவர் அவருக்கும் அவர்களுக்கு தொடர்பே இல்லை தொடர்பு இல்லை ஆவிப்பிரிய மரணம் என்பது சகோதர சொல்லே நம்முடைய வாழ்க்கையிலையும் அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனுஷனுக்கு முதல்ல இருந்த ஆபத்து என்ன ஆவிப்பிரிய மரணம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் மகிமையாய் ரசிக்கப்பட்டு மகிமையாய் வந்த ஜனங்களுக்கு இருந்த ஆபத்து என்ன ஆபிக்கிரிய மரணம் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை இந்த பூமியிலே பிறக்க செய்து அவரை வெளிப்பட செய்த போது ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஆபத்து என்ன ஆவிக்குரிய மரணம் எல்லாருக்கும் இதுதான் ஆதாமுக்கு என்று தனியா இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கும் இல்லை நமக்கும் இல்லை எல்லாருக்கும் இருக்கிற ஆபத்து என்ன ஆவிக்குரிய மரணம் பாவம் தேவனை விட்டு பிரிதல் தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது தேவனுக்கும் எனக்கும் தொடர்பில்லாமல் ஆகிறது இந்த விஷயம் தொன்று தொட்டு இப்படியே நடக்கிறது ஆதாமுக்கு நடந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது அந்த சோதனை இப்பொழுது நமக்கும் வந்திருக்கிறது ஆனால் அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா ஆதாம் தோற்று போனார் இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போனார்கள் மற்ற எல்லாரும் தோற்று போனார்கள் ஆனால் இயேசு ஒருத்தர் தான் அந்த ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்தார் அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது பிதாவோடு கூட எப்பொழுதும் அவருக்கு தொடர்பு இருந்தது ஒரு நாள் கூட எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்குது எனக்கு ஒரு அவிசுவாசமா இருக்குது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை ஒரு நாள் கூட பாவத்துடைய இன்பத்தை சில நேரங்கள்ல இருதயத்திலே சகோவர சொல்ல இருதயத்திலேயே சில காரியங்களை நினைத்து பார்த்து சந்தோஷம் அனுபவிக்கிறது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஆமா அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் அதாவது ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்யக்கூடாது தான் கட்டளை புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியை அந்த ஸ்திரிக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரியை நான் ஒரு அசுத்த எண்ணத்தோடு பார்த்தாலே நான் என்ன செய்யவிட்டது அப்போ இருதயத்திலே ஒரு இன்பம் ஒரு பாலியல் ரீதியான ஒரு இன்பம் ஒரு படத்தை பார்க்கிறேன் அல்லது ஒரு யாரோ பார்க்கிறேன் ஏதோ ஒரு சனப்பொழுதுலேயே ஒரு ஒரு இன்பம் வருகிறது சகோரஸ்வரிகளே இதை இந்த விஷயத்திலே நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீர்கள் திடீரென்று நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் நன்றாகத்தான் போகிறீர்கள் நடக்கிறீர்கள் சோதனை என்பது சகோதரஸ்வரே சொல்லி வைத்து கொண்டு வராது சொல்லி வைத்து கொண்டு வராது சோதனை திடீரென்று வரும் இந்த பூமியில் இருக்கிற எப்படி ஆண்டருடைய வருகை ஒரு கண்ணி போல வருமோ அதை போல எல்லாருக்கும் அப்படிதான் வரும் திடீரென்று சோதனை வரும் ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி எந்த வகையிலே சைடுல வந்தாலும் சரி நேர்ல வந்தாலும் சரி மறைமுகம் வந்தாலும் சரி திடீர்னு வந்தாலும் சரி அவர் பாவ சோதனைக்கு ஒரு துளி கூட அந்த துளி இன்பத்திற்கு கூட அவர் இடம் கொடுக்கல தன்னுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு துளி கூட தன் இப்ப நாம சில நேரங்கள் நாமே உயர்த்தி பார்த்துக் கொள்ளுவோம் பார்த்துருக்கீங்களா நாம போறது சைக்கிள்ல போவோம் அல்லது ஏதாவது ஒரு வண்டியில போவோம் ஆனா நாம ஒரு பெரிய கார்ல போய் இறங்குற மாதிரி அல்லது பெரிய மாளிகையில் இருக்கிற மாதிரி அல்லது நம்மளை எல்லாரும் பாராட்டுற மாதிரி அல்லது மாலை போட்டு மாலை போடுற மாதிரியோ எப்படியோ இப்படி நம்மை நாமே இருதயத்திலே நம்ம இங்க இருக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்க கஞ்சிக்கு வேலை சிங்கிள் டீக்கு சீக்கி அடிக்கிற காலமா இருக்கு ஆனா நினைக்கிற நினைவை பார்த்தா நம்ம அப்படியே உயர்த்தி நினைக்கிறது இப்படி இந்த மாதிரி சகோதர சொல்லு எந்த எந்த சோதனையும் அவர் இடம் கொடுக்கவே இல்லை ஏசு இடம் கொடுக்கவே இல்லை பாவத்தை வெறுத்தார் அவர் தன்னைத்தான் உயர்த்துகிறதை வெறுத்தார் அவர் எந்த பாலியல் ரீதியான சந்தோஷத்தையும் பண ரீதியான சந்தோஷத்தையும் அக்கிரம அந்த வசனத்தை பாருங்க எபிரியர்கள் நிறுவம் என்பது கிறிஸ்துவை பற்றினதான மிகப்பெரிய வெளிப்பாடு சகோதர சொல்லே எனவே எபிரேர் நிருபத்தை எல்லாரும் படிக்க வேண்டும் நாம் எபிரேர் ஒன்றாம் அதிகாரத்திலே எபிரேர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பாருங்கள் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் அதாவது பாவம் செய்கிறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு வகை சோற சொல்லு பாவம் செய்கிறதை தவிர்க்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்கிறதை தவிர்க்கவில்லை எனக்கு விருப்பம் இருக்குதுங்க ஆனா இப்ப வேண்டாங்க அது ஒரு நல்ல சாட்சியா இருக்காது அது அது இப்ப வேண்டாங்க அது ஏன்னா இப்ப யாரோ வர்ற மாதிரி தெரியுது சபையில் இருக்கிற பேர் வந்து கதவுக்கு முன்னாடி தெரியுது செல்போன் ஆப் பண்ணு அல்லது எது ஏதோ பிள்ளைகளுக்கு முன்னாடி சாட்சியா இருக்காது எப்படியோ அது வேண்டாம் அப்படின்னு தவிர்ப்பது ஏசு கிறிஸ்து பாவத்தை தவிர்க்கவில்லை அக்கிரமத்தை என்ன செய்தார் வெறுத்து தள்ளினார் பாவம் அது எந்த ரூபமாக இருந்தாலும் அதை வெறுத்தார் அவர் ஆதலால் பரிசுத்த அவருக்கு தேவன் என்ன செய்தார்னு கேட்டா அவருடைய தோழரை பார்க்கலையும் உண்மை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்யறார் அபிஷேகம் பண்ணார் இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே சகோ சரி இப்படி எல்லாம் வாழ்றதுனா ஐயோ இப்படியெல்லாம் வாழ்றதுன்னா அப்புறம் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா ஆமா அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டா அதற்காகத்தான் அவர் ஜெபித்தார் சகோதர சொல்ல பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே காலையில எழுந்த பொழுது அல்லது அவர் ஏதாவது ஒரு சோதனையிலே அகப்படும் பொழுது ஒரு ஒரு வேலை செய்யற வேலை செய்யறால் பணம் கொடுக்கல பணம் கேட்கறதுக்காக போறாரு இன்னைக்கு அந்த ஆள போய் நாலு வாரத்தை நறுக்குன்னு நான் கேட்கல நாக்க புடிங்கிட்டு சாதாரம் மாதிரி நான் கேட்கணும் அல்லது அப்படியே பெருசா சத்தம் போட்டு பேசிடக்கூடாது ஆனா நான் பேசுற விதம் வந்து அவங்களை என்ன செய்யணும் அவங்கள தூக்குல தங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சோதனை வரலையா அவருக்கு அவருக்கு வந்தது ஆனா அவர் சொன்னார் ஆண்டவரே என் மாம்சத்திலே என் நன்மை ஒன்றும் இல்லை நான் மனுஷரை இருக்கிறேன் மனுஷரை சபிக்கிறவனாய் மாறிவிடுவேன் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு பலத்த சதத்தோடும் கண்ணீரோடும் ஜபித்தார் நாம நினைக்கிறோம் அந்த பண்ணதுக்கு அப்புறம் சரி நான் சொன்னல தப்பு இருக்குங்களா சாரிங்க அப்படின்ட்டு வருகிறோமே தவிர சோதிக்கப்படுவதும் போதே அதற்கு முன்பதாகவே ஆண்டவரே நான் இன்றைக்கு இந்த உலகத்திலே போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் அல்லது உலக ஜனங்களோடு பக பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னை காப்பாற்றுங்க என்னுடைய மாம்சம் விலகினமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னு கேட்டா அவர் அந்த பாலி இச்சைனாலே அந்த இருதயத்தில் உண்டாகும் பொழுதே அவர் ஜெபித்தார் அதனால அவர் வெளியில பாவம் செய்யவில்லை அவருடைய வாழ்க்கை பாருங்கள் எனக்கு ரெண்டு மூன்று இதுதான் தெரிந்தது ஒரு மார்க்கிலே மார்க்கிழ சுதேசம் ஆறாம் இறத்துல ஆண்டவர் அவருடைய ஜெப வாழ்க்கை நாம் பார்க்கிறோம் மார்க்கு ஆறாம் அதிகாரத்திலே அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்தார் ஐயாயிரம் பேரை அவர்கள் போசிக்கப்பட்டார்கள் அங்கே நாம் அதற்கப்புறம் பார்க்கிறோம் அவர் ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்துல அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி என்ன செய்தார் ஒரு மலையின் மேல் ஏறினார் இயேசு கிறிஸ்து சகோதரஸ்வரிகளே ஒரு வார்த்தை அவரை பற்றி இப்படி சொல்வார்கள் எங்கெல்லாம் அவர் போகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய கண் தேடுமாமா என்ன தேடும் சொன்னா நான் தனியே போய் ஜெபம் பண்றதுக்கு எங்காவது ஒரு நல்ல இடம் இருக்குதா அப்படின்னு அவருடைய கண் தேடுமாமா இப்ப நாம வந்து யூடியூப் ஆறாயிரம் அது ஆறாயிரம் எதுக்கு கேட்டா எங்காவது சுற்றுலா போலாமா அங்க சுற்றுலா பிளேஸ் எங்க இருக்குது அங்க என்ன இருக்குது இங்க இருக்குன்னு என்னத்தையும் ஆறாயிரம் ஆனால் ஏசு கிறிஸ்து எங்கே போனாலும் எங்க போனாலும் அவர் என்ன செய்வார்னு கேட்டா தனியே போய் ஜெபம் பண்ணுவதற்கு எங்காவது இடம் இருக்கிறதா அப்படின்னு தான் அவர் பார்த்தார் ஜனக்கூட்டத்தை விட்டு போ போய் ஆமாம் அந்த மாதிரி வாஞ்சை நமக்கு இருக்கணும் சொந்த மந்தத்துக்குள்ள போறோம் ஊர் உலகத்துக்கு போறோம் எல்லாம் சரிதான் போக இல்லை எல்லாம் போகணும் தான் ஆனா ஒரு கொஞ்ச நேரமாவது சரி இப்போது காலகட்டத்திலே வனாந்தரமான இடங்கள் இல்லை எல்லாமே வீடாகிவிட்டது விட்டது ஆனால் கொஞ்ச நேரமாவது தேவனோடு கூட தேவனை தேடுகிறவர்களாக அல்லது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெப நேரத்தை அந்த ஜெப நேரம் என்று சொல்லி இன்றைக்கு அதையும் ஒரு விக்கிரமாய் மாற்றி விட்டார்கள் நான் ஒரு மணி நேரம் ஜோபம் பண்ணேன் நான் அரை மணி நேரம் ஜோபம் பண்ணேன்னு சொல்லி ஏ நீ எத்தனை மணி நேரம் ஜோபம் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீ பாவம் செய்யாமல் இருக்கிறியா அதான் ஜெபம் இன்றைக்கு ஜனங்கள் உபவாசம் பண்ணுகிறதை பிரசித்தப்படுத்துகிறார்கள் ஜோம் அனுகிறதை பிரசித்தப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் என்ன இதெல்லாம் வேதவாதத்திற்கு முந்தின வேத வார்த்தையை இல்லாமல் அவர் அவர் என்ன சொ வேண்டான்னு சொன்னாரோ அதை சொல்லுகிறார்கள் நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன் நான் உபவாசம் இருந்து ஜோமனே நீ உபவாசம் இருக்கிறதே வெளியே தெரிய வேண்டாம் ஆண்டல் சொல்றாரே இயேசு கிறிஸ்து சகோதரஸ்வரிகளே அவர் அவர் அப்படி ஜெபித்தார் இந்த லூக்க ஆறாம் அதிகாரத்தை பாருங்கள் சீசர்களை அவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவருக்கு இவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியமா ஒரு தேவகுமாரனுக்கு வந்து அந்த லூக்க ஆறாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் அதாவது பதினொன்னாம் வசனத்துல அந்த வசனத்தையும் அதற்கு அடுத்த வசனத்தையும் பாருங்கள் லூக்க ஆறாம் அதிகாரத்துல அவர்களோ மூர்க்க கொண்டு இயேசுவை என்ன செய்யலாமோ என்று ஒருவரோடு என்ன செஞ்சாங்க ஆலோசித்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அந்த நாளிலே அல்லது அந்நாட்களிலே அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டார் அவரோ ஜனும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தார் ஜெபித்துக் கொண்டிருந்தார் இந்த ஒரு இடத்தில்தான் அவர் ராமுழுவதும் ஜெபித்தார் என்று இருக்கிறது எதற்காக அவர் ராம் முழுதும் ஜெபித்தார் அப்படின்னு கேட்டார் அவர் அந்த பனிரெண்டு சீஸ்டர்களை தெரிந்து கொள்வதற்காக தேவனே எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் இப்ப தேவகுமாரன் ஏசு கிறிஸ்து அவருக்கு இப்படி இரவு முழுவதும் ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா ஆமாம் அவசியம் இருக்கிறது அல்லது ஒரு அற்புதம் செய்கிறார் அந்த அற்புதத்தினாலே பேரும் புகழும் உண்டாகிறது அப்பொழுது அவர் போய் செய்கிறது என்னன்னு கேட்டா அவர் போய் ஜபிக்கிறதான் ஒரு அற்புதம் செய்கிறார் அவரை ராஜா வாக்கலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் அப்பொழுது அவர் எங்கே போகிறார் அவர் தனியான வனாந்தரமான இடத்திற்கு போகிறார் இப்ப ஏசு கிறிஸ்து பாருங்கள் அவருடைய தாகமெல்லாம் எங்கே எப்பொழுதும் நான் ஜெபிக்கலாம் ஜெபம் ஜெபம் அப்படிங்கிறதா இருந்தது அதனாலதான் அவர் நம்மைப் போல சோதிக்கப்பட்டாலும் அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யவில்லை ஒரு தடவை கூட பாவத்தின் இன்பத்தை தனக்குள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு தடவை கூட கசப்பின் வேரை தனக்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்று சொன்னால் அந்த மாசில்லாத குற்றமில்லாத ரத்தம் அப்படின்னு வராது ஆமாம் அதாவது ஆதாமுடைய ரத்தத்திற்கு சாரி ஆபேளுடைய ரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கும் என்ன வித்தியாசம் கேட்டா ஆபைலுடைய ரத்தம் அவனை கொலை அவனுடைய தம்பி அவனை கொலை செய்தான் அவனை அண்ணனோ தம்பியோ கொலை செய்தான் கொலை செய்யும் பொழுது அப்பொழுது ஆபையளுடைய ரத்தம் என்ன செய்தது பூமியிலிருந்து என்ன செய்தது கூப்பிட்டது அதாவது எதிர்த்து போராட முடியல எதிர்த்து போராட முடியல அதனால அவன் என்ன என்ன கூப்பிட்டான்னா ஆண்டு என்னுடைய அண்ணன் இப்படி என்னை கொண்டுட்டான் ஆண்டுவரே என்னை கொண்ணுட்டா ஆண்டவர என்னை கொண்டுட்டான் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டான் இப்படி இப்படி கூப்பிடுறது தவறான்னு கேட்டா இது எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க ஆனா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலையும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது ஏசு கிறிஸ்துவும் தான் கொலை செய்யப்படும் போது தன் ரத்தம் சிந்தப்படும் போது அவரும் பிதாவை நோக்கி கூப்பிட்டார் என்ன கூப்பிட்டார் ஆண்டோரே இந்த ஜனங்களுக்கு இந்த மூன்று வருஷமா நான் எத்தனை ஊழியம் செஞ்சிருப்பேன் எத்தனை அற்புதங்களை செஞ்சிருப்பேன் எத்தனை அடையாளங்களை செஞ்சிருப்பேன் என்னை சிலுமையில அரைஞ்சிட்டாங்க அப்படி நம்ம நம்ம வந்து எங்க மாமன் நினைச்சு அவங்களுக்கு நான் எத்தனை உதவி பண்ணிருப்பேன் ஆண்டோரே அவங்க பிள்ளைகளுக்கு நான் எத்தனை உதவி செஞ்சிருப்பேன் இன்னைக்கு நீ அப்படின்னா இல்ல அதுதான் ஆபேல் பேசினது இயேசு பேசினதோ இதாவே பிறளுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று தெரியலப்பா என்ன வார்த்தைகள் பாருங்க ஒரு சின்ன கசப்பு இயேசு கசப்பு வைத்திருந்தால் எத்தனை கசப்பை வைத்திருக்கலாம் மனசுல என்னை இப்படி நடத்திட்டாங்க என் நான் இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்தேன் ஆனால் ஆபேலின் ரத்தம் அவ்வளவுதான் ஆபேலின் ரத்தம் அவ்வளவுதான் அவர் ஆண்டவரே என்னை என்னை கொன்னுட்ட ஆண்டவரே கொன்னுட்டா ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க நாம சில நேரங்கள்ல சுயபரிதாபத்தினால அழுகிறோம் அல்லவா அப்படி அழக்கூடாது நாம் சுயபரிதாபத்தினாலே என்னுடைய துன்பத்தை யார் பாக்குறான் என்னுடைய வீட்டுக்கார என்னைய நடத்துறது யாருக்கு தெரியும் நான் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிற என்னுடைய கண்ணீர் எத்தனை கண்ணீர் அப்படின்னு கேட்டா இல்ல இன்னைக்கு புதுசாக பேசுங்கள் அப்ப அதுக்கெல்லாம் ஏன் பேச முடியலன்னு கேட்டா ஜெபம் இல்லை ஆண்டவரே நான் என்னுடைய சுயபரிதாபத்தினாலே விடுவேன் மனுஷரை குறித்து ஒரு ஒரு குற்றஞ்சாட்டுகிறவனா இல்லையோ ஒரு ஒரு விதமாக நான் மனுஷரை பேசிவிடுவேன் ஆபேலை போல கூட நான் பேசி விடுவேன் நான் ஒண்ணுமே பண்ணலைங்க ஆனா என்னை புரிஞ்சுக்காம என்னை இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் பேசிவிடுவேன் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அந்த ஜெபமானது ஆனது அப்ப எப்படிதான் என்ன செய்ய விடக்கூடாது கூடாது என்ன செய்யணும் சுயபரிதாபத்தினாலே அளக்கூடாது மாறாக இயேசுவை போல ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்காரரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அவருக்கு நல்லதா நடக்கும் நான் அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆண்டவரே அவர் உடம்புக்கு என்ன செய்ய வேண்டாம் அவருக்கு ஒண்ணு நடக்க வேண்டாம் அவருக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்காமல் இருக்கிறது தான் பாவம் அப்படின்னு ஜெபிக்காமல் இருக்கிறதான் பாவம் ஆகவே இப்ப ஜெபம் பாருங்கள் நம்முடைய மாம்சம் எவ்வளவு பலகீனம் உள்ளது பாருங்கள் இந்த விலகீனத்தை உணர்ந்தவர்களாக இருந்தால் நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏசு கிறிஸ்துடைய ஜப வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஆண்டவரே நான் மனுஷரை மனுஷர் மேலே வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடியவனாக நான் மாறி விடுவேன் ஆண்டவரே என் மேலே ஒரு சுயபரிதாபத்தை வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் ஆண்டோரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் நமக்கு யாராவது நம்மள ஒண்ணு பேசிட்டாதான் கண்ணுல தண்ணி வருது நாம செஞ்சதுக்கெல்லாம் கண்ணீரே வர்றது கிடையாது ரொம்ப கெத்தா இருக்கிற நம்ம மற்றவங்க யாராவது பேசிட்டா உடனே சீத்து பூத்துன்னு அழுது இல்ல ஏசு மற்றவர்களை நான் தவறாக நடத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார் ஒரு சொல்லு இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார் ஆவிக்குரிய மரணம் எப்படியெல்லாம் வருமென்று நாம் இன்னும் தியானித்து பார்க்கலாம் சௌர சொல்லி அவுக்குரிய மரணம் எனக்கு எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பாவம் என்கின்ற அந்த ரெண்டு வசனத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அந்த ரெண்டு வசனத்தை பாருங்கள் பாவம் என்றால் என்ன அப்படின்னா ஒன்று யோவான் புஸ்தகத்திலே ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிய அவன் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அதாவது இப்படி செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நியாயப்பிரமாணம் ஒன்றை சொல்லும் என்று சொன்னால் அதை நான் செய்தால் அது பாவம் இதுதான் தேவன் செய்யக்கூடாது என்று இருக்கிறவைகளை செய்கிறதுனாலே வருகிற பாவம் இன்னொன்று பாவத்தின் இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டா யாக்கோபிளது நிருபம் நான்காம் அதிகாரத்திலே யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள் யாக்கோப்பு நான்கு பதினேழு ஒரு ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் அப்போ எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்தால் பாவம் எதை செய்ய ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நான் செய்யாமல் போனால் அது பாவம் இந்த ரெண்டும் தான் இயேசு கிறிஸ்துவை இயக்கியது சகோதரஸ்வரிகளின் இந்த ரெண்டும் தான் மற்றவர்களை மன்னித்து விடு என்று சொல்லும் பொழுது நான் மன்னிக்காமல் இருந்தால் அது பாவம் அது பாவம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு வசனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஜெப வாழ்க்கையை சவோர சொல்ல நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தன் பழகினத்தை உணர்ந்த மனுஷன் அதனாலதான் அவர் வந்து கடைசியிலே சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அந்த மார்க்கு பதினாறாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் அந்த கெசமனை தோட்டத்திலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள் கசுமனை தோட்டத்திலே அவர் கடைசியாக பேசுகிறார் முப்பத்தி எட்டாம் வசனம் பதினான்கு முப்பத்தெட்டு மார்க்கு பதினான்கு முப்பத்தெட்டு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ விலகினம் உள்ளது அப்போ எனக்குள்ளாக நல்ல விருப்பங்கள் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லுகிறது ஆவி ஆனா அந்த நல்ல விருப்பங்களை என்னுடைய சரீரத்தின் வாயிலாக நான் வெளிப்படையாக செய்யாதபடி ஒரு மாம்சம் எனக்குள்ள இருக்கிறது அது பலகீனம் உள்ளது அப்போ நன்மை நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது ஆனால் செய்கையிலே காண்பிக்க முடியாத அளவிற்கு ஒரு பலகீனமான மாம்சம் எனக்கு இருக்கிறது ஆனால் இந்த பலகீனமான மாம்சத்தை இயேசு ஜபத்தினாலே அதனாலதான் அவர் கடைசியில சொல்றாரு நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க உங்க வாழ்க்கையில அநேக சோதனைகள் வரும் ஒவ்வொரு நாளும் வரும் அந்த ஒரு சோதனையில கூட நீங்க விழுந்துடக்கூடாது விழித்திருந்து ஜோமானுங்கள் விழிப்பு அப்படிங்கிறது வந்து நைட் நைட்டா விழிக்கிறது கிடையாது ஆவிக்குரிய விழிப்பு எனக்கு மரணம் அதாவது மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துருச்சுன்னு எப்படி பதட்டப்படுறாமா ஒரு கேன்சர் வந்துடும் போல தெரியுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பதட்டப்படுறான் அது போல விழிப்பு என்னன்னு கேட்டா நான் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விடாதபடிக்கு நான் எப்பொழுதும் ஒரு விழிப்பா இருக்கணும் கண்டதை சாப்பிடக்கூடாது கண்டதை குடிக்க கூடாதுங்கிற மாதிரி நான் அண்ட எனக்கு உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிப்பாக இருந்து அது அதுக்கு வேற வழியே கிடையாது நாம் ஒரு நிராதய பாணிகளாக இருக்கிறோம் நாம் ஒரு ஏழை விதவியை போல் இருக்கிறோம் ஏசு அப்படித்தான் இருந்தார் அவருக்கு வேற சப்போர்ட்டே இல்லை பசுத்தாவியானவருடைய சப்போர்ட் இருந்தது அதுக்கு மேல அவர் தினந்தோறும் தேவனோ ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் ஜபம் இடைவிடாத ஜபம் எனவேதான் சோர் சொல்லு நாம் ஏதோ ஒரு ஒரு போன வாரம் நான் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தங்கிற கத்துல இருக்க வேண்டாம் சோர் சொல்லி நாம் அசிங்கமானவர்கள் நாம் இப்படித்தான் சோதிக்கப்படுவோம்னே கிடையாது அப்படி சோதிக்கப்படுவோம் நாம் ஆமா அதனாலதான் சொல்ற நம்மளை யாராவது பாராட்டினா நீங்க ஒண்ணு சந்தோஷப்பட்டுக்காதீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்னுடைய உள்ளான நிலைமை என்ன செய்யாது இந்த பிரதருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இவர் பாராட்டுவாரிய காரி துப்பிடுறாரு முகத்துக்கு முன்னாடி காரி துப்பிடுவாரு நான் எப்படி சோதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது அறிஞ்சிருந்தான் அதனால மனசு சொல்ற பாராட்ட எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யாதீங்க மாலை போட்டுக்காதீங்க மாறாக அண்டூரே என்னுடைய இருதயம் இப்படிப்பட்டதா இருக்கிறது நான் இப்படி சோதிக்கப்படுகிறேன் உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவை கெடுக்கும்படிக்கு பாவம் வருகிறது பாவ சோதனைகள் வருகிறது சோர் சொல்ல நான் முடிந்த அளவுக்கு இதை நான் பேசுகிறேன் ஆனா ஒன்றை நான் ஜெபிக்கிறேன் நம்ம எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒன்று ஒரு விழிப்பு நடக்க வேண்டும் அருமையான சவார சொல்லிகளே தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியாகத்தான் இருக்கிறதா என்ன அது 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 குறிச்சு நான் அது குறிச்சு நீங்கள் எல்லாருமே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தேவனை தேடுங்கள் நீங்கள் நன்றாய்த்தான் இருக்கிறீங்களா நல்லாத்தான் இருக்கிற நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நல்லா சபைக்கு வரோம் அது இல்ல தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஜெப வாழ்க்கை இப்படி இருக்கிறதா அப்படின்னு தேவன் தான் நமக்கு தரணும் இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது அதை நாம பேச்சுல பேசியே இது பண்ண முடியாது அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் நாம் பேசி சாதிக்க முடியாது என்கிறதை ஒத்துக்கொள்கிறேன் தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வராக அதாவது வார்த்தை இருக்கிற இரண்டு சவர்கள் சுருக்கமா